ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, இன்றைக்கி வந்து 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 2 லைவ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். நவீனத்தை நோக்கி இந்த லெசன்லேருந்து. ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஆங்கிலேய செல்வாக்கத்தின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். வங்காளம், இதுதான் வந்து முதல் ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே தான் அதிகமான செல்வாக்கு வந்து செலுத்துவாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். அனைத்து மதங்களும் உண்மையானவை, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்? கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு, சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கேசவ் சந்திரசென். இவர் தான் வந்து அனைத்து மதங்களும் உண்மையானவை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். சரியான கூற்று எது? ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் சரியானது எதுன்னு சொல்லுங்கள். பிரம்ம சமாஜத்தில் ராஜாராம் மோகன் ராய் வேதங்களில் தவறு இருக்க முடியாது அப்படின்ற கருத்தை வந்து புறக்கணித்தார். அலிகர் இயக்கத்தின் சையத் அகமது கான் மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதவை என்பதை மறுத்தார். ஸோ மதத்தை பற்றி ரெண்டு பேரும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து போத், ரெண்டுமே வந்து சரியான கூற்று தான். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம், இந்த கட்டுரையை வந்து ராஜாராம் மோகன் ராய் எழுதிய ஆண்டு எது? ஸோ சதியை வந்து ஒழிக்கிறதுக்காக அதில் வந்து இந்த மாதிரி கட்டுரைகளை வந்து எழுதியிருப்பார். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1818, அப்போ தான் வந்து இந்த கட்டுரையை வந்து வெளியிட்டிருப்பார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். கைம்பெண்களை உயிரோடு எரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புனித நூல்களை சுட்டிக்காட்டி நிரூபித்தவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் தான் இதுவும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். ராஜாராம் மோகன் ராய் இறந்த பின்னர் பிரம்ம சமாஜத்திற்கு புத்துயிர் ஊட்டியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். தேவேந்திரநாத் தாகூர். இவர் தான் வந்து பிரம்ம சமாஜத்திற்கு புத்துயிர் ஊட்டுவார். ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறமா இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். 1857 முதல் பிரம்ம சமாஜத்தை முன்னெடுத்து சென்றவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். கேசவ் சந்திரசென். இவர் தான் வந்து 1857 பிரம்ம சமாஜத்தை முன்னெடுத்து செல்வார். 1833 வந்து பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல வந்து ராஜாராம் மோகன் ராய் இறந்துருவார். அதுக்கப்புறமா பிரம்ம சமாஜம் வந்து இரண்டாக பிரியும், கொஞ்ச நாட்களில் இரண்டாக பிரியும். அதுக்கப்புறமா 1857 பிரம்ம சமாஜத்தை முன்னெடுத்து சென்றது வந்து கேசவ் சந்திரசென். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். 1865 பிரம்ம சமாஜம் பெற்றிருந்த கிளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 54 கிளைகள் வந்து பெற்றிருந்தது பிரம்ம சமாஜம்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் பொறுத்துக இது. சேம் அதே தான், பிரம்மஞான சபை வந்து எத்தனை கிளைகளை எங்கெங்கே கொண்டிருந்தது அப்படிங்கிறது. வங்காளம், வடமேற்கு மாகாணம், பஞ்சாப், தமிழ்நாடு. ஸோ இது வந்து மேட்ச் மாதிரி கொடுத்துருக்கேன், மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3, 2, 1. வங்காளம் வந்து 50 கிளைகளை பெற்றிருக்கும், வடமேற்கு மாகாணத்தில் வந்து 2 கிளைகள் வந்து நிறுவப்பட்டிருக்கும், பஞ்சாப்லேயும் தமிழ்நாட்டிலையும் தலா ஒவ்வொரு கிளைகள் வந்து பிரம்மஞான சபையிலிருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் சரியான கூற்று எது. ஸோ இதில் வந்து 3 கூற்றுகள் இருக்குது, இதில் சரியானது எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3 சரியானது தான். பிரம்ம சமாஜம் வந்து 2 பிரியும், அதாவது ராஜாராம் மோகன்ராய் இருந்ததுக்கப்புறமா பிரியும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 2 பிரியும். இதில் வந்து தேவேந்திரநாத் தாகூர், அதாவது ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா, இவர் வந்து பிரம்ம சமாஜத்தை வந்து ஆதி சமாஜம் அப்படின்ற பேரில் வந்து இயக்குவார். கேசவ் சந்திரசென் வந்து சதாரண் பிரம்ம சமாஜம் அப்படின்ற பேரில் வந்து இயக்குவாங்க. ஸோ 2 பிரித்து அவங்க இயக்குவாங்க. இந்த 2 தலைவர்கள் வந்து இவங்க தான், தேவேந்திரநாத் தாகூர் அண்ட் கேசவ் சந்திரசென். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் சரியானது எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1, 2 வந்து சரியானது, 3 வந்து தவறானது. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் வந்து சைதை காசி விஸ்வநாத முதலியார். இவர் தான் வந்து பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பார். 1860 இல்லை, 1864 வந்து தத்துவ போதினி அப்படின்ற தமிழ் இதில் வந்து இதோட கருத்துக்களை வந்து பரப்புறதுக்காக இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார், சைதை காசி விஸ்வநாத முதலியார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரம்ம சமாஜம் 1867 எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். பம்பாயில் தான் வந்து ஆரம்பிக்கப்படும். ஓகே, அடுத்த கொஸ்டின் கூற்றுகளில் தவறானது எது. ஸோ இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதில் தவறானது எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, இதில் ஆன்சர் பார்க்கலாம். இந்த கூற்றுக்களில் தவறானது வந்து 2 மட்டும் தவறானது, 1 வந்து சரியானது தான். ராணடையோட முயற்சியால் தான் வந்து உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு இது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறமா கூடும். செகண்ட் இது ஏன்னா, தக்காண கல்விக் கழகத்தை நிறுவியவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் கிடையாது, ராணடே, இவரால் தான் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் தயானந்த சரஸ்வதி எழுதிய சத்திய பிரகாஷ் எப்போது வெளியிடப்பட்டது? சத்யபிரகாஷ், சத்யாத்த பிரகாஷ் எல்லாம் ஒன்றுதான். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 1875 சத்யாத்த பிரகாஷ் வந்து வெளியிடப்படும். ஓகே, அடுத்த கொஸ்டின் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவாக ராமகிருஷ்ண மிஷன் எங்கு உதயமானது? பம்பாய், மகாராஷ்டிரா, வங்காளம்.
எங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். வங்காளத்தில் தான் ஏற்படுத்தப்படும். ஸோ அதை வந்து விவேகானந்தர் வந்து ஏற்படுத்துவார், ராமகிருஷ்ணா மிஷனை. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோவில் நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் பங்கேற்ற ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 1893. ஸோ இங்கே தான் வந்து மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பேச ஆரம்பிச்சிருப்பார் விவேகானந்தர். அது ஒரு ஃபேமஸான ஸ்பீச்சு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். சரியானதை தேர்ந்தெடு. ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதில் சரியானது எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து சரியானது, செகண்ட் வந்து தவறானது. 1875 பிளவாட்ஸ்கி எம்ஐஆர், கர்னல் ஆல்காட் ஆகியோரால் வந்து அமெரிக்காவில் பிரம்மஞான சபை வந்து நிறுவப்படும். 1890 போட்டிருக்கேன், ஸோ 90 கிடையாது, 1893. அப்போ தான் வந்து அதோடய தலைமை இடத்தை வந்து சென்னை அடையாரில் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து விவேகானந்தர் பேசினார் இல்லையா, அந்த சேம் இயரில் தான் இங்கே வந்து பிரம்மஞான சபையை சென்னை அடையாரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். அயோத்திதாச பண்டிதரை நவீன பௌத்தத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஹென்றி ஆல்காட் தான் வந்து அவரை பௌத்தத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார், நவீன பௌத்தத்திற்கு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். சத்யசோதக் சமாஜ், அதாவது உண்மை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஜோதிபா பூலே நிறுவிய ஆண்டு எது? இதில் நிறைய இயக்கங்கள் ஆரம்பித்து டேட் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான இதாக எல்லாமே. அந்த இயக்கம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, யாரால், அந்த எந்த இடத்துல அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய இயக்கங்கள் வரும் இதில், அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 1873 தான் வந்து, சாரி, 1873 தான் வந்து சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறத வந்து நிறுவுவார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஜோதி பாபுலே தான் வந்து மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். கொடுக்கப்பட்ட குற்றங்களில் சரியானது எது? ஸோ இதில் வந்து மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் சரியானது எதுன்னு சொல்லுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இது மூணுமே வந்து சரியானது தான். இது எல்லாமே வந்து பண்டித ரமாபாய் பற்றிய ஸ்டேட்மெண்ட்ஸு. அவங்களுக்கு வந்து பண்டித் சரஸ்வத் அப்படின்ற பட்டங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். ரானடே மற்றும் பண்டார்கர் இவங்க இந்த தலைவர்களோட உதவியால் வந்து ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கிறத அமைப்பை வந்து நிறுவிப்பாங்க. அதுக்கப்புறமா புனேவுக்கு அருகிலுள்ள கேத்கான் அப்படின்ற இடத்துல வந்து முக்தி சதன், அதாவது சுதந்திர இல்லம் அப்படின்ற அமைப்பையும் வந்து பெண்களுக்காக நிறுவிப்பாங்க. ஓகே, அடுத்த குவஸ்டின். கேரளத்து ஈழவ சமூக இயக்கத்தின் ஈட்டி முனையாக விளங்கியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸ்ரீ நாராயணகுரு, இவர் தான் வந்து கேரளத்து ஈழவ சமூக சமுதாயத்தின் ஈட்டி முனையாக விளங்கியவர். ஓகே, அடுத்த குவஸ்டின். ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை நிறுவிய ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் வந்து 1902 வந்து தர்ம பரிபாலன யோகம் வந்து ஸ்ரீ நாராயண குருவால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்த குவஸ்டின். தத்கீப் ஒல் அக்லுக் அப்படின்ற பத்திரிகை எந்த அமைப்பினுடையது? ஃபார்சி இயக்கம், சீக்கிய இயக்கம், அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். அலிகார் இயக்கத்தோடு தான் இந்த தத்கீப் ஒல் அக்லுக் அப்படின்ற பத்திரிக்கை. இது வந்து சையது அகமது கானால் முஸ்லீம்களிடையே தாராளவாத கருத்தை பரப்புறதுக்காக இது வந்து அமைக்கப்படும், இந்த பத்திரிகை வந்து ஆரம்பிக்கப்படும். ஓகே, அடுத்த குவஸ்டின். சையது அகமது கான் ஆங்கிலேய கீழை தேயவிய கல்வி மாநாட்டை எப்போது தொடங்கினார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 1886 தான் வந்து இந்த கல்வி மாநாட்டை வந்து தொடங்கினார். இது அலிகார் இயக்கத்தினால நடத்தப்படும். ஓகே, அடுத்த குவஸ்டின். அகமதியா இயக்கம் யாரால் எப்போது உருவாக்கப்பட்டது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். மிர்சா குலாம் அகமது, இவரால் தான் 1889 அகமதியா இயக்கம் வந்து உருவாக்கப்படும். ஓகே, அடுத்த குவஸ்டின். தியோபந்த் இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். காசிம் நானா தோவி, அதுக்கப்புறமா அகமது கங்கூரி, இவங்க ரெண்டு பேரால் தான் வந்து தியோபந்த் இயக்கம் வந்து உருவாக்கப்படும். ஓகே, அடுத்த குவஸ்டின். காலத்தால் மூத்த சிந்தனை பள்ளி எங்கு உருவாக்கப்பட்டது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். பீரங்கி மஹால், இங்கே தான் வந்து காலத்தால் மூத்த சிந்தனை பள்ளி உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்த குவஸ்டின். பார்சிகளின் சமூக நிலைகளை மேம்படுத்தவும் ஜொராஸ்ட்ரிய மதத்தின் தூய்மையை மீட்டெடுக்கும் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது எது?
ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ரக்னுமை மத்தியஸ்னன் சபா, இதுதான் வந்து பார்சிகளோட சமநிலைகளை மேம்படுத்துறதுக்காகவும் ஜொராஸ்ட்ரிய மதத்தோட தூய்மையை மீட்டெடுக்கிறது நோக்கங்களுக்காகவும் உருவாக்கப்படும். இது 1851 வந்து உருவாக்கப்படும். ஸோ இதோட செய்தித்தாள் தான் வந்து ராஷ்ட்கோஃப்தார், அதாவது உண்மை தேடுவோர் சங்கம், இதுவும் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஓகே அடுத்த க்வெஸ்சன், சிங் சபா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். 1873 தான் வந்து சிங் சபா இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. இது அகாலி இயக்கத்தோட முன்னோடி இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே அடுத்த க்வெஸ்சன், செராம்பூர் மிஷன் எனும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். 1799 இந்த செராம்பூர் மிஷன் வந்து அமைக்கப்படும். இதில் உள்ள உறுப்பினர்கள் வந்து நற்செய்தி மறைப்பணியாளர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஓகே அடுத்த க்வெஸ்சன், நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ இது ஃபேமஸான க்வெஸ்சன் தான். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். விவேகானந்தர் தான் வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்பட்டவர். ஓகே லாஸ்ட் க்வெஸ்சன், சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஓகே ஆன்சர் பார்க்கலாம், தயானந்த சரஸ்வதி. அதாவது இந்துக்களாக இருந்தவங்க வந்து முஸ்லீமாவோ இல்லை கிறிஸ்டினாவோ மதம் மாறி போயிருப்பாங்க, அவங்கள திரும்பவும் தன்னோட மதத்தில் கொண்டு வரதுக்காக சுத்தி இயக்கத்தை வந்து தயானந்த சரஸ்வதி வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் முடிஞ்சது. நாளைக்கு நைட்டு 9:00 உங்களுக்கு வந்து இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 11th நியூ புக் பாலிட்டியில் Volume 2, இது தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி 14th லெசன். இந்த லெசன் இதில் உள்ள கொஸ்டின் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, லெசன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கூட நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு நைட் 9:00 இந்த லைட்டஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.